வணக்கம். சீட்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களால் முடிந்தவரை பல்வேறு விஷயங்களில் பல்சுவையாக கொடுக்க முயற்சிக்கிறோம். விதைப்பது எங்கள் கடமை, வளர்ப்பது உங்கள் கையில். நிகழ்ச்சிகளை பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்களுடைய வீடியோ அப்டேட்ஸ் பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்க. ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள். நாம் இந்த வாரம் பார்க்க போகும் விருந்தினர் பன்முகம் கொண்டவர். பலவிதமான ஹேண்டிகிராஃப்ட் செய்பவர், வண்ணங்கள் தீட்டுபவர் மற்றும் தையல் வேலையும் செய்பவர். தன் திறமையை பலருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புபவர். அவர்தான் சாந்தி சம்பந்தம் அவர்கள். சாந்தி சம்பந்தம் என்றாலே ஹேண்டிகிராஃப்ட் செய்பவர் என்று பலருக்கும் தெரியும். பாருங்கள், அந்த சுவாரஸ்யமான பெண்மணியை நாம் பார்க்க செல்லலாம். நீங்கள் உங்கள் வீட்டையே நீங்கள் பண்ணின ஹேண்டிகிராஃப்ட்ஸையே வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் என்னெல்லாம் ஹேண்டிகிராஃப்ட் செய்வீங்க? நான் வந்து நிறைய கிராஃப்ட் ஐட்டம் பண்ணிகிட்ருக்கேன். கிராஃப்ட்னு சொன்னால் ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நிறையா ஏ டு ஜெட்டு பண்ணுவேன். கண்ணில் பார்த்தா கையில் செய்கிற மாதிரி. அதில் வந்து வுடன் மியூரல் இருக்குது, கிளாஸ் மியூரல்ஸ் இருக்குது, கிளாஸ் பெயிண்டிங்ஸ் இருக்குது, பேப்பர் பெயிண்டிங், கேன்வாஸ் பெயிண்டிங், பென்சில் ட்ராயிங், அதுக்கப்புறம் கலரிங், அக்ரலிக் கலரிங், அந்த மாதிரி ட்ராயிங்கில் வந்து எல்லா விதமான ஒர்க்கும் இருக்குது. மியூரல்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா வுட்டு, ஆர்டினரி ஃப்ரேம் வுட்டு, அதில் வந்து ஃபுல்லாக க்ளே ஒர்க் பண்ணி, ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணி அது மாதிரி கிராஃப்ட் ஐட்டம் பண்ணுவோம். அதுக்கு அதை தவிர மிச்சதுன்னு பார்த்திங்கன்னா பாக்ஸஸ்ஸு, சாஸ்பெசோ ஒர்க்கு, நிட்டிங்கு, க்ரோஷியா, அதுக்கப்புறம் கிராஸ் ஸ்டிச்சு, ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் நிறையா பெயிண்டிங்ஸு, அந்த மாதிரி விதவிதமான ஆர்ட் எல்லாம் பண்ணிகிட்டே இருப்போம். இதை தவிர பார்க்கும்போது சாக்லேட் மேக்கிங், அதுக்கப்புறம் கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போயிட்டே இருக்கு. அடுத்தடுத்ததுல பார்க்கலாம். நீங்க வந்து நிறைய ஹேண்டிகிராஃப்ட் செஞ்சு வச்சிருக்கீங்க, ஆனா உங்களுக்கு மனதுக்கு
பிடித்தது எவை? இப்போ ஹேண்டிகிராஃப்ட் பெயிண்டிங் அது இல்லாமல் எனக்கு மனசுக்கு பிடிச்சதுன்னு நீங்கள் கேட்கும்போது அது என்னென்னா டெய்லரிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹேண்டிகிராஃப்ட் ஒரு பார்ட் அப்படிங்கும்போது அடுத்த பார்ட்னு பார்த்திங்கன்னா டெய்லரிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதில் இப்போ வந்து லேடிஸ்க்குன்னு பார்த்தா ஒவ்வொரு லேடிஸுமே கண்டிப்பாக டெய்லரிங் கற்றுக்கணுங்கிறது என்னோடய அபிப்பிராயம். அதாவது பிளவுஸ் அண்ட் சுடிதார், இப்போ இருக்கிற ரீசன்ட் ட்ரெண்டில் சுடிதார் அது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு லேடிஸும் வந்து பிளவுஸும் கற்றுக்கணும், த சேம் டைம் சுடிதாரும் கற்றுக்கணும். குறைஞ்சபட்சம் பேசிக் அவங்க கற்று வச்சுக்கணும். அதில் வந்து நான் வந்து நிறையா சொல்லி கொடுத்துட்டும் இருக்கேன். இப்போ வந்து பிளவுஸ் ஸ்டிச்சிங் பிளவுஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி பிளவுஸ் எல்லாம் ரெடி பண்ணி நாங்கள் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு பார்த்த பல விதமான பெயிண்டிங்ஸ் தெரியும், ஹேண்டிகிராஃப்ட்ஸ் தெரியும், அது தவிர்த்து டெய்லரிங்கும் தெரியும் உங்களுக்கு. இது எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து கிளாஸஸ் எடுக்கிறீங்களா? இப்போ வந்து கிளாஸ் எடுக்கிறீங்களான்னு கேட்டீங்க. கிளாஸ் வந்து குழந்தைகளுக்கும் எடுத்துட்ருக்கேன், அதே மாதிரி பெரியவங்களுக்கும் எடுக்கிறேன். இப்போ குழந்தைகளுக்குன்னு பார்க்கும்போது பென்சில் ட்ராயிங், ட்ராயிங்லேருந்து ஆரம்பிக்குது அவங்களுக்கு. பென்சில் ட்ராயிங் இருக்குது, அதுக்கப்புறம் பெயிண்டிங் வாட்டர் கலர் இருக்குது, அக்ரலிக் கலர் இருக்குது, அடுத்தடுத்த வந்து கேன்வாஸ் பெயிண்டிங். அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பெயிண்டிங்கில் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சின்னதாக அந்த பேப்பர் கிராஃப்ட், அந்த பேப்பர் கிராஃப்ட்லேருந்து ஆரிகாமிலேருந்து ஆரம்பித்து அவங்க ஹை லெவல் பேப்பர் கிராஃப்டில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணலாம், வால் ஹேங்கிங் பண்ணலாம், பாக்ஸஸ் பண்ணலாம், இப்படி நிறைய இருக்குது. ஒரு எந்த ஒரு அக்கேஷனுக்கும் தகுந்த மாதிரி அந்த பேப்பர் கிராஃப்டில் நிறையா ஐட்டம்ஸ் அவங்க பண்ண முடியும். இந்த பேப்பர்லேயே மியூரலும் இருக்குது, நல்லா அழகாக பண்ணலாம் அதில் வந்து. அதே மாதிரி இப்போ பெரியவங்களுக்குன்னு எடுத்துக்கிங்கன்னா கிராஃப்ட் ஐட்டம் பெரியவங்க வந்து விரும்பி கேட்கறது என்னென்னா வுடன் மியூரல் தான் அவங்க விரும்பி கேட்குறாங்க. அது வந்து வுடன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்டினரி ஃப்ரேமாக இருக்கும், இந்த மாதிரி ஃப்ரேம் நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வச்சுப்போம். இல்லை கஸ்டமைஸ் அவங்க வந்து கேட்குறவங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து வேறு மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ட்ராயிங் போட்டு காமிச்சு அதை வந்து கட் பண்ணி அவங்களுக்கு அழகான அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்துருவோம். அதே சமயத்தில் இது வந்து இதில் வந்து என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும், அவங்க கேட்குற கலர் கேட்குற மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு அழகான மியூரலாக ரெடி பண்ணி தருவோம். இது வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண வுட்டு பாக்ஸ் தான் இருக்கும், அதில் வந்து இந்த மாதிரி கிளே ஒர்க் பண்ணி ஸ்டோன் பண்ணி அதை வந்து அழகான ஒரு ஆர்ட் தான் மாற்றிருக்கோம், ஷோகேஸாக மாற்றிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து மாட்டு வண்டி, இந்த மாட்டு வண்டி சாதாரண உட்டன் மாட்டு வண்டி, அதில் வந்து அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்கோம், ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சுருக்கோம். இது வந்து டெரக்கோட்டா தெரியும் கலர் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. அதில் வந்து இந்த மாதிரி ஹேங்கிங் வால் ஹேங்கிங் உள்ளே வந்து தியா வச்சிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த மாதிரி பெரியவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க லைனும் மாறுது, அவங்க வர கிளாஸ் என்ன மாதிரி கிளாஸ் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து சாஃப்ட் ஐஸ் விரும்பி கேட்குறாங்க, சாஃப்ட் ஐஸ் கேட்பாங்க, அப்போ அதுவும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வந்து அடல்ட்ஸ்க்கும் கிளாஸ் எடுக்கிறதுனால எந்த ஏஜ் குரூப் உங்கள்கிட்ட வந்து கற்றுக்கிறாங்க? இப்போ அடல்ட்ஸ் யார் வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளாஸ்க்கு காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸும் வராங்க, அதே மாதிரி ஹோம் மேக்கர்ஸ் நிறையா வராங்க. சீனியர் சிட்டிசன் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், அவங்கெல்லாம் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க, டெய்லரிங்க்குனாலும் சரி கிராஃப்ட்டுக்குனாலும் சரி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வந்து அபோவ் 60 இருக்கிற லேடிஸ் நிறையா பேர் வராங்க. எனக்கு நான் எடுத்ததுலேயே குழந்தைங்க நிறையா வந்திருக்காங்க, அட் த சேம் டைம்ஸ் அபோவ் 60 நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் டீச் பண்ணியிருக்கேன். அது சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து கற்றுக்கிறாங்க, அவங்க என்ன விரும்பி கற்றுக்கிறாங்க? இப்போ பெரியவங்க வந்து எந்த கிளாஸ்க்கு வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சாஃப்ட் ஐஸ்க்கு வராங்க, குஷன் மேக்கிங்க்கு வராங்க, வுடன் மியூரலுக்கு வராங்க, டெய்லரிங்க்கு வராங்க. இப்போ வந்து எல்லாத்துமே அவங்களுக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பண்ணுறாங்க. ஏஜ் வந்து ஏஜ் ஒரு அவங்க மேட்ரே கிடையாது அந்த இடத்துல, அவங்க வந்து சின்சியராக டெடிக்கேட்டிவாக அவங்க வந்து நம்ம கொடுத்த வேலையை அவ்வளோ அழகாக பண்ணுவாங்க. ஃபினிஷிங் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், அவங்க பண்ணுறது அவ்வளோ பொறுமை, அந்த ஒர்க்கில் வந்து பொறுமை தான். நம்ம கிராஃப்ட் ஐட்டம்னு எடுத்துட்டோம்னா பொறுமைங்கிறது வந்து நிறைய தேவைப்படும், அதை வந்து அவங்க கிட்ட நிறைய இருக்குது, ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க வந்து ஸ்டிச்சிங்கில் வந்து எதுக்காக இப்போ ஸ்டிச்சிங் இந்த வயசில் எதுக்கு உங்களுக்கு தேவை அப்படிங்கும்போது பிளவுஸ் வந்து எனக்காக தைச்சுப்பேன், அதே மாதிரி சுடிதாரும் போது என்னோடய பேர குழந்தைகளுக்கு தைச்சு கொடுக்கணும் அப்படிம்பாங்க. அது ரொம்ப இருக்கும், நல்லா இருக்கும் அது கேட்கும்போது. அதே மாதிரி மியூரல் வந்து அவங்க டைம் பாஸிங், வீட்டில் வந்து மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு டைம் பாஸிங்க்கு வந்து எனக்கு ஏதாவது ஒரு ஒர்க் வேணும், அதனால் வந்து நான் மியூரல் கற்றுக்குறேன். அதே மாதிரி சாஃப்ட் ஐஸ் கற்றுக்குறேன், குஷன் மேக்கிங் கற்றுக்குறேன். கார்லையெல்லாம் குஷன் மேக்கிங் பண்ணும்போது அழகாக குஷன் அழகழகாக நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்குது அவங்க கற்றுக்குறாங்க.
வீட்லேயும் டெக்கரேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. காரில் அவங்களுக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அந்த குஷன் மேக்கிங்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கற்றுக்கிறாங்க பெரியவங்க. நீங்கள் வந்து பெயிண்டிங்கில் லேட்டஸ்ட், அதுக்கப்புறம் டெய்லரிங்கில் லேட்டஸ்ட்டாக இருக்கிறதெல்லாம் எப்படி அப்டேட் பண்ணிக்கிறீங்க? இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு மாதிரி நாங்கள் எப்படி அப்டேட் ஆகிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெயிண்டிங் அதில் வந்து ஃபெவிக்ரில் டீச்சராக இருக்கேன் நான். அதிலிருந்து எங்களுக்கு வந்து அப்பப்போ கிளாஸ் எடுப்பாங்க, அதிலிருந்து அப்டேட் ஆகிக்கலாம் பெயிண்டிங் இதில். மற்றபடி இப்போ கிராஃப்ட் ஐட்டம் அப்படின்னு பார்க்கும்போது, மார்க்கெட்டில் ஒரு நியூ ஐட்டம் வந்ததுன்னா அது அப்படியே நம்ம வந்து வுட்டன் மியூரலாக மாற்றிக்கலாம், அந்த மாதிரி அதில் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சிங் இதில் வந்து நம்ம அப்போ ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிட்டது தான், அதுக்கப்புறம் இப்போ அப்டேட்டுன்னு பார்க்கும்போது நிறைய யூடியூப்ஸ் வந்து நார்த் சைடு ஸ்டிச்சிங் வந்து இன்னும் கொஞ்சம் யூனிக்காக இருக்குது, அதனால் அது வந்து நம்ம அங்கே இங்கே வரதை விட அங்கே கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடும். அதை வந்து நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு இங்கே சொல்லிக் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் நிறைய ஹேண்டிகிராஃப்ட்ஸும் சொல்லித்தரீங்க, ஒரு டெய்லரிங் கிளாஸஸும் எடுக்கிறீங்க, நீங்கள் வந்து ஆர்டர்ஸ்க்கு ஏதாவது பண்ணி கொடுக்குறீங்களா? இப்போ ஆர்டர்ஸ் அப்படிங்கும்போது, இப்போ ரீசெண்டாக நாங்கள் வந்து சாந்தி த ட்ரெஸ் மேக்கர் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸு நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். அந்த ப்ளவுஸ் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆரி ஒர்க் பண்ணி அதில் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுப்போம். அதுதான் இப்போதைக்கு நாங்கள் பண்ணிகிட்ருக்க ஆர்டர். நீங்கள் வந்து ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கும் சொல்லிக் கொடுக்குறீங்க, காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லிக் கொடுக்குறீங்க, அதை தவிர்த்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் சொல்லிக் கொடுக்குறீங்க. இதனால் உங்களுக்கு கிடைக்கும் அனுபவத்தை பற்றி எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போ வந்து நான் சின்ன குழந்தைகளுக்கும் கிளாஸ் எடுக்கிறேன், காலேஜ் கோயிங் ஸ்கூலுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிளாஸ் எடுக்கிறேன், ஹோம் மேக்கர்ஸ்க்கு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், சீனியர் சிட்டிசனுக்கும் கிளாஸ் எடுக்கிறேன். இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து பெரிய அபோ 60 அவங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிறதுனால எல்லா ஏஜ் குரூப்பும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்குது, ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அதனால் அவங்க லெவலுக்கு நானும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். 8 வயசுக்கு என்ன தெரியுமோ அதுவும் எனக்கு தெரியுது, 15 வயசு 16 வயசு குழந்தைங்க என்ன வேணும்னு நினைக்கிறாங்களோ அதுவும் எனக்கு தெரியுது, ஹோம் மேக்கர்ஸ்க்கு என்ன தேவையோ அதுவும் எனக்கு தெரியுது, அபோவ் 60 சீனியர் சிட்டிசனுக்கு என்ன தேவையோ எல்லாம் தெரியுது. அதனால் நான் சின்னதுலேருந்து பெரிய ஏஜ் குரூப் படி அப்டேட்டடாக இருக்கேன். அது வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்களும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது, அதுதான் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. என்ன நேயர்களே, இந்த கலந்துரையாடலில் சாந்தி சம்பந்தம் அவர்கள் பல விஷயங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்து வேறொரு கெஸ்டை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பார்வதி பாலகிருஷ்ணன்.